ஹாய் மகளே, நான் உங்களோட அன்பான ஜெசன் பேசுகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பீரியட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். என்னடா ஒரு பையன் வந்து பீரியட்ஸ் பற்றி எப்படிடா பேசலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். பட் நான் வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, இது ஒரு ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாருமே கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் பேச போகிறதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி மாதிரி என்னை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை வந்து, அதாவது வந்து ஒரு சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒரு கேர்ள் வந்து அவரோட ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வரும்போது. ஆனால் வந்து அந்த காலத்தில் தான் ஒரு மெச்சூர்டான ஏஜ் எப்படின்னா 1800-1900 எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து 20 வந்து ஏஜ் அட்டன் பண்ணாலும், அதாவது பீரியட்ஸ் வந்து அந்த மென்சுரேஷன் வந்து அவங்க அந்த ப்ராசஸ்க்குள்ளே போனாலும் அதுவுமே ஒரு நார்மலான ஒரு மென்சுரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னு பார்த்தா 12 ஒரு பெண் குழந்தை கூட ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அந்த சமுதாயம் அண்ட் அவங்களோட ஃபுட்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். அண்ட் 12 பரவாயில்ல, 9 ஒரு பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுது. ஆனால் இதெல்லாம் நடக்குது நம்ம சமுதாயத்தில். இதுக்கு சமுதாயம் எப்படா பொறுப்பாகும்? ஃபுட்டு கூட ஓகே, ஃபேட்டான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது ஓகே, பட் சமுதாயம் எப்படி பொறுப்பாகும்னு கேட்டிங்கன்னா, அதிக ஸ்ட்ரெஸ் அண்ட் அதிக டிப்ரெஷன் இருந்தால் கூட ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக கூறுறாங்க. நான் தனிப்பட்டமாக சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் பீரியட்ஸ் என்ன சொல்லிடுறேன், பீரியட்ஸ் அப்படின்னா அந்த பெண் வந்து வரும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒரு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. அதுக்கு சிம்டம்ஸ் என்னெல்லாம் வந்துன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரும். அண்ட் அவனோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க வந்து ஃபேட்டாக அவங்க லைட்டாக அவங்களுக்கு வந்து உடம்பு போடும். அது போக அவங்களோட பிரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த பீரியட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வெஜினா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து பிளட் அப்படிங்கிறது வந்து லீக் ஆகும். எவ்ரி 28, அதாவது வந்து 24 ஒருக்க வந்து இந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எத்தனை நாள் வரும்னு கேட்டிங்கன்னா 2-7 வரும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக பார்த்தோம் அப்படின்னா 8 கூட போகும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ இதுதான் வந்து பீரியட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபேக்ட்ஸ் அப்படி பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிவா, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம், வரிசை ஒன்றா பார்க்கலாம். இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகபட்சமான வலி தருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எந்த ஒரு பெண்ணாலையும் மறக்க முடியாது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பையனுக்கு தெரியக்கூடாது, இது தெரிஞ்சால் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து நான் சைக்காலஜிக்கலாக ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து அதை தான் நமக்கு பண்ண தோணும், அதை தான் நம்ம பண்ண தூண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூடியூப்லேயே வந்து டோன்ட் சீ திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. தெரியறத விட ஒரு ஆணுக்கு வந்து அதிகபட்சமாக தெரிய வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது வந்து ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம் இல்லை, தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலுமே வந்து சும்மா கேஷுவலாக சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தங்க வந்து சும்மா ஜாலியாக சொல்லுவீங்க, எனக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக சொல்லிடுவீங்க. அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. நிறைய பேரோட மைண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, இந்த சொசைட்டியால் எக்கச்சக்கபரோட மைண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு நிறைய ஒரு ஃபேக்கான நியூஸ் உண்டு. பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாது, அண்ட் வந்து டெம்பிள்ஸ்க்கு போகக்கூடாது, அண்ட் அவங்க வெளியே பசங்களை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய உண்டு. அது ஃபில் அண்ட் ஃபில் ஆஃப் மித் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கடைசி பார்ப்போம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நிறைய கிராமங்களில் கூட ஒரு பெண் வந்து அவரோட பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து புப்புனிதல் நீராட்டி விழா அண்ட் மஞ்சள் நீராட்டி விழா அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக வந்து சூப்பராக பண்ணுவாங்க, ஊருக்கே திருற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதே ஒரு ப்ராசஸ் திரும்ப நடக்கும்போது அந்த பெண்ணையே ஒதுக்கி வைக்கிறீங்க. இது ஒரு பெரிய பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குற்றம். அந்த பெண் வந்து அதுக்கப்புறம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து தெரியாது, அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு வந்து தெரியாது. அது அப்போ வந்து ஒரு சைல்டான ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ நீங்கள் அந்த பெண்ணை போய் ஹார்ஷாக டீல் பண்ணக்கூடாது, அதை பண்ணாத இதை பண்ணாதான் டீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வழியிலே வந்து அந்த பெண் வந்து மென்டலாக வந்து அஃபெக்ட் ஆகிருப்பா. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எக்கச்சக்க குழந்தைகள், 12 ஒரு குழந்தை வந்து அவள் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது அந்த வழியை தாங்க முடியாமல் வீட்டில் யாரும் இல்லாத ஒரு டைமில் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்கிறாள். அத்து நோண்டு குழந்தைக்கு வந்து தூக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணம்
எந்த அளவு வந்திருக்கு பாருங்க, அண்ட் அந்த டிப்ரெஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அந்த வலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த அளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு அலைவா இருக்கிற ஒரு மனுஷனை வந்து ஜேசிபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுல ஒரு அலைவா இருக்க மனுஷனை கீழே படுக்க வச்சு ஜேசிபி வச்சு ஏத்தினா எந்த அளவு ஒரு பெயின் இருக்கும், அந்த அளவு வலி வந்து அவங்களுக்கு இருக்கும்னு கூறப்படுது. அண்ட் அது மட்டும் இல்ல, உயிரோட ஒருத்தனை புதைச்சா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவு இருக்கும். ஸோ அந்த வலியை வந்து உலகத்துல எந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மேனா இருந்தாலும் அது தாங்க முடியாது அப்படின்னு கூறப்படுது. அந்த ஒரு சக்தி வந்து கடவுள் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது கூறப்படுது. அண்ட் ஒரு 14 வயசு கென்யா அப்படிங்கிற ஸ்கூலில் படித்தார் 16 வயசு குழந்தை, அவங்க டீச்சர் வந்து அவனை வந்து அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தூக்கு போட்டு இறந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கூல்ஸில் இருக்கும்போது ஒரு பெண் வந்து பீரியட்ஸ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா அந்த பெண்ணு வந்து ரொம்ப ரொம்ப எல்லா பசங்க முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க. அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அந்த பெண்ணோட மனசை அதிகப்படியாக அதை பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஒரு ஆணுக்கு வந்து இதை பற்றி சொன்னால் வந்து தப்பாக நினைப்பானா, இவன் தப்பாக டீல் பண்ணிடுவானோ அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு ஆண் பண்ணுற தவறால் எல்லா ஆணும் குற்றவாளிகள் அப்படின்னு வந்து தீர்க்க முடியாது அப்படிங்கிறத மனசில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் நான் இன்னொன்று சொல்கிறேன், பட் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப காத்திருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு கண்டு கேளுங்க. ஸோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுனா அந்த பெண் வந்து தப்பு பண்ணியாவது அந்த ஆணை வந்து வெற்றி பெற வைப்பான், இல்லை அவள் கரெக்ட் பண்ணி அந்த ஆணை வந்து வெற்றி பெற வைப்பான், இல்லை அது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த ஆணை வந்து வெற்றி பெற வைப்பான். அந்த வகையில் உங்கள் எல்லாருமே தெரிஞ்ச மதன் கௌரி அப்படிங்கிறவர் வந்து உங்கள் எல்லாருமே தெரியும், ஒரு பெரிய பெரிய சூப்பரான ஒரு யூடியூபர். அண்ட் நான் அவரோட ஒரு பிக் ஃபேன் அப்படின்னு சொல்கிறத விட அவர் எனக்கு பிடிக்கும், அவரோட ஆட்டிடியூட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார், அவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி போட்டிருப்பார். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி அவர் போடுறதுக்கு காரணம் என்ன, அவரோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆச்சு, ஒரு பெண்ணோட அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சு. ஸோ அதனால அவர் ஆரம்பித்தவர் இப்போ 5.something million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அளவு அவருக்கு போகிறதுக்கு காரணம் அந்த பெண்ணு தான். ஒரு வேளை அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வர கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அந்த மதன் கௌரி அந்த எம்ஜின்னு கூறப்படுற அந்த ஆள் வந்து இன்னொரு 100 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்க 50 லட்சம் பேருக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த பெண் வந்து அவரை வந்து இந்த ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டான். இதே மாதிரி ஒரு பெண்ணோட வலிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆண் இருக்கான் அப்படிங்கிறது வந்து மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெண் வந்து உங்களை அப்பா வாக்கணும் அப்படின்னா பிரசவ வலி அப்படிங்கிற உலகத்திலே தாங்க முடியாத ஒரு வலியை வந்து அவள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அந்த வலியை கொடுக்கறது யாரு, நீங்கள் தான். ஒரு ஆண் தான் அந்த வலியை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறா. ஸோ அந்த ஆண் கொடுக்கறதுனால தான் அந்த பெண் வந்து உங்களோட ஸ்தானத்தை வந்து அவள் உயர்த்து காட்டுறா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா பெண்களுக்கு பின்னாடி உங்கள் முன்னாடி சிரிச்சுட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வலியும் வேதனையும் இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அந்த பெண் வந்து பீரியட்ஸ்ல இருக்குது எனக்கு வயிறு வலின்னு சொன்னா நீங்க கேஷுவலா உனக்கு பீரியட் தானே உனக்கு என்ன இருந்தாலும் உனக்கு என்ன ப்ராப்ளமா தான் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்றதை விட அதுதான் பண்ணணும், அதுதான் கண்டிப்பாக பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து எது பண்ணாலும் அது கோழைத்தனம், மிக மிகப்பெரிய கோழைத்தனம். அது வந்து இது மன்னிக்க முடியாத குற்றம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மோசமான விஷயம். ஜஸ்ட் வந்து இது இந்த ஒரு நான் பேசுறதை கேட்டு நீங்கள் வந்து ஆமாம்ல இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு போகிறாங்க. 5 மினிட்ஸ் உட்காந்து இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும்போது எத்தனை பேர் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு வேலை இல்லைடா அப்படின்ட்டு போயிடும். ஆனால் நீங்கள் இதை 5 நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக நீங்களும் மாறிடுவீங்க. அந்தளவு அவங்க வழி அனுபவிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து யாரை பார்த்தாலும் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க தனியாக நைட்டு தனியாக இருந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ அவங்க பக்கத்தில் கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவங்க பக்கத்துலாம் ரொம்ப ஷார்ட்டில் நின்றாதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுங்க. அவங்க பாதுகாப்பாக போகிற வேறு நின்றுட்டு அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி வாங்க, நான் அதை பற்றி ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துலாம். ஸோ இது என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ மென்சுரேஷன் அதான் பீரியட்ஸில் வந்து கூலர் அதாவது வந்து கோல்டாக இருக்கிற இடத்துல வந்து பீரியட்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பெயினும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. பெயினும் அதிகமாக இருக்கும், அவங்க பீரியட்ஸ் வந்து அந்த பீரியட் இருக்குல்ல 2 to 7 days சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ காஷ்மீர் சைடுலாம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அண்ட் பெயினும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுலனா அவங்களுக்கு தொடைப்பகுதி வலிக்கும், அண்ட் அதோட முதுகு தண்டு பகுதி இருக்குல்ல அதுவும் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான ஒரு வலிகள் வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்ட். அண்ட் ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா இது ஒரு டிஸார்டர்னு கூட சொல்லலாம், பீரியாடிக் டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், பீரியட்ஸ் டிஸார்டர்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா சில பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ 1000ல் ஒருத்தர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த பிளட் அப்படிங்கிறது வரும் தெரியுமா, அது வந்து அவங்களோட கண்கள்லேருந்து சிலருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜினாலேருந்து வர பிளட் வந்து அவங்களோட கண்கள்லேருந்து சில டைம் வரும், சில டைம் சொல்கிறத விட அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்தால் வரும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ
எந்த அளவு அவங்களால கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உச்சக்கட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது எந்த ஒரு ஆணாலையும் அனுபவிக்க முடியாது. அண்ட் பீரியட்ஸ் டைம்ல இது தேர்ட் ஃபேக்ட், பீரியட்ஸ் டைம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சாக்லேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. ஆனா பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்க அடிக்கடி கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கோபப்படும் போது ஆண் அப்படிங்கிறவங்க தான் கண்டிப்பா பொறுத்து போனேன். ஏன்னா அந்த வழியை வந்து அவங்களுக்கு எப்படி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது என்ன ஃபேக்ட் அப்படின்னா, நிறைய மித்து உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ பீரியட்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட காண்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபேக்கு. இதோட சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 to 7 days இருக்கும். ஸோ அந்த 6th day 7th day அந்த டைம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அவங்க பீரியட்ஸ் இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்டோட அவங்க காண்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு பாடியில் வந்து 6 to 7 days வர, ஒரு அதாவது 8 days கூட வச்சுக்கலாம், 8 days வர ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு பாடியில் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த வகையில் வந்து அந்த 2 நாள் வந்து அந்த பாடியில் அந்த எந்த ஒரு ரியாக்ஷன் வரலாம், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கூறப்படுது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், பீரியட்ஸ் டைம் வந்து எங்களுக்கு பிளட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எவ்வளோ பிளட்டு போகும்னு சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சமாக 3 tablespoons பிளட்டு தான் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதிகபட்சமாக 16 teaspoons பிளட்டு தான் போகும்னு சொல்கிறாங்க. என்னடா இது யூஸ் ஆடா, எவ்வளோ பிளட் அவங்க லாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் பிளட்டு மட்டும் வரதில்லை, அதில் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து வருது. என்ன அப்படின்னா, அவங்களோட எக்குன்னு சொல்லுவாங்கல்ல பெண்கள் உள்ள எக்கு, இது ரெண்டும் சேர்ந்த ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்தால் தான் குழந்தை அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே நடக்கும். அந்த வகையில் எக்குன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அதுவும் வந்து அது வழியாக கொஞ்சம் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அது போக வேஜினா லைனிங் டிஷ்யூ அப்படின்னு உண்டு. ஸோ அதுவும் வந்து டிஷ்யூஸும் வந்து அது வழியாக வெளியே போகும்னு சொல்கிறாங்க. அது போக மேஸ்கஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மேஸ்கஸ்னால் என்னன்னா அந்த சளின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ சளி அந்த ஒரு விஷயமும் அதோட சேர்ந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் அவங்க வந்து வெளியே போகுது. ஸோ அதனால தான் அதிகமாக தெரியுது அப்படின்னு கூறப்படுது. அண்ட் ஒரு சராசரியான ஒரு பெண் வந்து அவரோட வாழ்நாளில் வந்து அதிகபட்சமாக 10 வருஷத்தை வந்து இந்த பீரியட்ஸ்க்காகவே கழிக்கிறா அப்படின்னு கூறப்படுது. குறைஞ்சபட்சமாக 7 வருஷம் வந்து இந்த பீரியட்ஸ்க்காக கூறப்படுது. அண்ட் கரெக்டாக அவங்களுக்கு டேஸ் படி சொன்னால் 3500 days வந்து இந்த பீரியட்ஸ்க்காக அந்த பெண் வந்து கழிக்கிறா அப்படின்னு கூறப்படுது. அண்ட் அந்த பீரியட்ஸ் டைம் வந்து அவங்க வந்து இந்த பேட் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து டேப் ஆன்ஸ் யூஎஸ்ஏல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை இது யூஸ் பண்ணுறாங்கன்னா 11,000 பேட்ஸ் ஆர் டேப் ஆன்ஸ் இதனால வச்சுக்கலாம். ஸோ 11,000 ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்களாம் டியூரிங் பீரியட்ஸ் அவங்க லைஃப் டைமில். இது குறைஞ்சபட்சம். அதிகபட்சமாக வந்து 17,000 பேட்ஸ் அண்ட் டேப் ஆன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டேப் ஆன்ஸ் என்ன, அது ஒன்றும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அது அவங்க அந்த வெஜினா அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து உள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டாங்கன்னா அதில் ஒரு பிளட்டெல்லாம் சக் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இதில் பேட் அப்படின்னா அது வெளியே வந்தாலும் சக் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூஎஸ்ஏல இருந்து அந்த அங்கே யூஎஸ்ஏல உள்ள ஹோல் உமன் இருக்கா எல்லா பெண்களும் வந்து வருடத்துக்கு ஒரு இயருக்கு வந்து அந்த மென்சுரேஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த பீரியட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த டேப்பான்ஸ் அண்ட் பேட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும் $2 billion செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பெண் வந்து அவங்களோட லைஃப் டைமில் வந்து 400 to 450 பீரியட்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 400 to 450 பீரியட்ஸ் வந்து இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓல்டு டைமில் அந்த காலத்தில் வந்து மேக்ஸிமமாக பார்த்தா 70 மேலே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக 70 தான். அப்போ என்னடா இவ்வளோ கூடி இருக்குது, எத்தனையோ மடங்கு கூடி இருக்கடா, இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையோட நிப்பாட்ட மாட்டாங்க, 10 குழந்தை 15 குழந்தை. ஸோ இப்படி போகும். ஸோ அவங்க லைஃப் டைமில் 3/4 அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்காது. அப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அவங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு கேட்டால், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும் நடக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட்லாம் ப்ரெக்னென்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கும், பீரியட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதோட முக்கியமான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு கூறப்படுது. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வெறும் 70 பீரியட்ஸ் தான் அவங்க சந்திச்சாங்க. பட் இப்போ வந்து 400 to 450 பீரியட்ஸ், அதாவது வந்து 400 to 450 அவங்க செத்து செத்து பிழைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு பெண்களை எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மதிக்கணும். அண்ட் முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் டெலிவரியா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கைத்துருவோம். ஆனால் அந்த நார்மல் டெலிவரியில் இருக்கிற வழி வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து பிரசவத்தின் வழி வந்து வேற லெவலில் இருக்கிற வழி. அந்த வழியில் என்ன அப்படின்னா, அந்த பேபி வந்து அந்த வெஜினா வழியாக வெளியே வரதுக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா, அந்த வெஜினா வந்து அவங்க அலைவா அவங்க வந்து சுயநலவோடு இருக்கும்போது சிசரை வச்சோ இல்லை கத்தியை வச்சோ எக்ஸ்ட்ரா வந்து வெட்டி அதோட சைஸை எக்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து எடுப்பாங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃபன்னாக சொல்கிறேன், ஒரு பசங்க ஒரு பையன் வந்து சைக்கிள்லேருந்து டக்குன்னு விழுந்துட்டாலோ இல்லை பால் வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டில் அடிபட்டாலோ எவ்வளோ வலி, ஆஃப்டர் ஆல் அதில் வந்து ரத்தம் கூட வராது, பட் அதுவே வலி எவ்வளோ வலி எடுக்கும். பட் அவங்க
சுயநலம் இருக்கும்போது அதை வெட்டும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக மனசில் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நினைக்கணும். ஸோ நான் பேசுகிறதுல எந்த தப்பு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து இப்படி பே இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அந்த பெண்ணோட குரல், அதாவது வோக்கல் இருக்குல்ல அந்த குரல், அண்ட் அவங்களோட ஸ்மெல் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களோட பாடியை பொறுத்து இருக்கு, அது ஹை நோட்டாகவும் போகலாம் இல்லை லோ நோட்டாகவும் போகலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவ்வளோ ஃபேக்ட்ஸ், வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு பெண் வந்து அவருக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் தைரியமாக அந்த பெண்ணிட வந்து நான் உனக்கு இருக்கிறேன், நீ தைரியமாக இருக்கும், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீ கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள். அண்ட் பெண்களும் வந்து ஆண்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்து வெக்கப்படாதீங்க, அண்ட் வந்து எந்த ஒரு விதத்துலையும் கூச்சப்படாதீங்க, சும்மா நார்மலாக நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவிலலாம் நிறைய பசங்களே வந்து அங்கே வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து அவங்களுக்கு தேவையான பேட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ வாங்கிட்டு போய் அவங்க அக்கா தங்க இஷ்டம் கொடுக்குறது சொந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல் திங் அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டமில் இது என்னடா இஷ்யூ அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து 10th வந்து அந்த டைமில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து, நான் எல்லா ஸ்கூல்ஸையும் சொல்லலை சில ஸ்கூல்ஸில் சொல்கிறேன், அந்த வந்து ஒரு டாபிக் பற்றிலாம் வரும். ஸோ வந்து ஹைஜீன் பற்றி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ வரும்போது நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போவே இவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாப்பிக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேபிஸ்ட் அப்படின்னு கூறப்படுற ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு டீச்சரோட பழி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த டைமே அவனுக்கு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணோட வழி என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஆணுக்கும் புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்சுட்டுனா அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து தப்பாக பார்க்கறது கூட அவன் கண்ணு இல்லை, அவன் உடம்பே நடுங்கும் அப்படின்னு கூறப்படுது. ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸும் இந்த ஒரு பாடத்தை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு தெரிகிறத விட ஆண்களுக்கு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த சமுதாயம் வந்து இன்னும் மேம்படும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். லக்கிலே எனக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து சார், எங்கள் கிளாஸர்லாம் வந்து சூப்பரான சார். ஃபஸ்ட்டு டே வந்து எங்களுக்கு வாழ்க்கை கல்வி அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அது ப்ரெக்னென்ட்னா என்ன, ஸோ அவங்க பீரியட்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ லக்கிலே நான் ரொம்ப ரொம்ப லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து சயின்ஸ் சாரும் வந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த நான் பேசின டாப்பிக்கில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த டாப்பிக் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக அந்த இந்த கமிங் வீக்ஸில் வந்து அந்த டாப்பிக்கில் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஏன்ட்டு ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் அதில் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயானாலும் பேசலாம், நானும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் தான், ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது, நானும் உங்கள் அண்ணன் தம்பி. ஸோ எனக்கு எல்லா உறவுகளும் தேவை. ஸோ நானும் உங்களோட ஒரு பிரதராக கூட, பிரதர் இல்லை சிஸ்டர் எதனாலும் நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் நான் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் தென் டாடா பாப்பேன் எங்களை சி யூ அண்ட் பி ஹேப்பி அண்ட் பி பாசிட்டிவ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.